தீபாவளி முன்னிட்டு ஒரு ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி. ஐயோ ஐயோ பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பான். கீழே போய்யா. கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி சிவா ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி போடுபட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ஓட்டு போச்சு பாப்பா. பேசாம இருங்க. எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா இப்போ இந்த சோப்பு என்ன விலை? 1 ரூபாய். இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2 ரூபாய். போர்டு எழுதிருக்கிறபடி தள்ளுபடி 1 ரூபாய் போக எப்பவும் வழக்கமா விக்க வேண்டிய அதே 1 ரூபாய்க்கு தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்ன பாவம்னு? வியாபார தந்திரம். தாங்கிறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதேன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே? என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பண முடியல, பரட்ட முடியல. போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது? யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொண்டே அடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மே சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு. நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபா. கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபா, லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு கொடுத்து. அம்மா அம்மா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என் பணம் நீங்களே வச்சு. சிவா, பெரிய ஒரு ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிடா. நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லீங்க, உங்க திறமையினால வந்த லாபம், அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க, நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்கிறதுக்காக தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா குறையுதுங்களா? வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப தன்னமங்கல போறேன். இந்த பசுமதி பையன் எனக்கு 15000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிலா தாத்தாங்களா இருக்கான். உடனே கோர்ட்ல சூட்டை ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நடத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். இருக்க என்னங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஜட்கா வண்டியில ஒரே ஒரு பையன் பையா ஐயாவ அடியாள் நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களா நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேன், சொரண்டாங்க. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு? போய் தும்மிக்கிட்டு வரலையே. அப்பா
நல்ல சகனம் தான் பசுமதி. கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துகிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு எடியாப்பா சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கட்டுங்க. ஏன் என்னது ஐயா குளிக்க வேண்டாம்? குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிடவா? ஐயா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும், உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும், அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். அன்பு பசங்களுக்கு ஐயா ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு இத போடி. உனக்கு என்ன செய்ய தெரியாது? தெரியாது. பிள்ளைங்களை வச்சிருக்கலாம் இந்த பண்புடி கண்ணு மண்ணு முழு குழப்பம். கொஞ்சம் நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. ஏழு மலையானே கோயிந்தா கோயிந்தா என்னப்பா முருகா என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு போவாரு. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா 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 அழகா போயிட்டா 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 அழகா போயிட்டா 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 அழைக்கிறேன். என்ன புது தண்ணி? புது தண்ணி அமுத்து ஊத்து அமுத்தாய் நீ ஒண்ணு இல்லீங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடுத்தடிய ஊத்திட்டான். அது இல்லீங்க பச்ச வெண்ணி தண்ணி எல்லாம் ஒண்ணு தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடாரு பாருங்க நல்லா இருந்துச்சு. உடம்பெல்லாம் புப்பிடிச்சு போச்ச, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? ஐயா தோல உரிஞ்ச பாக்குறான் தப்பா. நீ நல்லா இருந்த சாமி போய் பசுமதி டபால் நான் சொல்றேங்க. ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடத்தல நினைக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுற, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம். அவ்வளவுதான் பையனுக்கு என்ன குறைச்சேன். பையன் என்னமா புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உக்காரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கல்ல ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம புடிச்ச பசங்க ஊரெல்லாம் அவனை போய் அரலூசு அரலூசுன்னு புரளையை கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, புள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோவக்கார என் வாய புடுங்காரு. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுரத்த, நீ உன் அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா உங்களுக்கு அவர் நாயினாவா? சும்மாரியா கூடம் உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கான். உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க, இந்த சினிமா டிராவல பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போதே. ஐயோ எங்க குடும்பங்கள் அது மாதிரி படக்க இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணும் பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கு விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இருக்கியா அப்பா? நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன் வா. பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? சும்மா நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி புறப்படலாம், அவன் காத்திருப்பாள. இது
கண்ணாடி எடுத்துட்டு வந்து நீ கொடுக்க போடுறா நான் தரேன்டா இப்படி போடு தாதா நான் மாட்டேன் எனக்கு கூச்சமா இருக்கு பைத்தியம் நீ அங்க போய் பாரு எல்லாம் ரெடியா இருக்கும் மன்மத குஞ்சு ஒரே கழிப்பிட்டு கண்ணாடி போடு ஆமா கழிப்பமா இல்ல செருப்பு போட்டுக்கடா ஒரு சேட்டை போடுற அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற அப்பா கிட்ட சொல்லுங்க நாங்க லேட்டா வருவோம் விருந்தாளிகாரசமார மூச்சு இருக்கிற கடவுள் அவருக்கு விரதம் இருக்கிறாங்க பொம்பளைங்க தொட்டு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க இப்போ ஒரு வழியா சாம்பார் பினிஷ் வாங்க அந்த பாட்டில் எடு இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில் மிளகாத்தூள் கொண்டா கொண்டா சாப்பிட போறவன் விருந்தாள் நீயா பதற எப்படி ராஜு போய் அந்த பர்கோலாக்க கொண்டா அதான் அந்த பேரி மாத்திர நீ போய் கொண்டா சொல்ல பாயாசம் பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா அயோ சுகமா இருக்கு வேலைக்கு மாத்திர கொண்டாந்தியா ஒரு கரண்டி எடுத்துட்டு கொண்டாரு கலக்கு பாயாசத்திலையா தெய்வ சைடியா இருக்கு கலக்கு எனக்கே கலக்கு போடுது தலைக்கட்டு இருந்தாடிங்க போக போறது இல்லை நல்லா கலக்கு ஒரு மணி நேரம் தங்கறது இல்ல அது இனிமே வீட்டுக்குதான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க நீ உண்மையில பசுமதே நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளோ வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளவு இவையா அசைஞ்சு போயிருக்கான் நைனா ஊரெல்லாம் எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல எப்படி நம்ம பையன் பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தலைக்குதான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அங்க குதிக்கிறான் இங்க தாவறான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல சுறுசுறு ஆமா எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன் நல்லா கவனிச்சுக்க இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு சரி சரி இதெல்லாம் சுத்தம் அது கலக்காச்சு உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாதே இங்க விஷயமே வேற இல்லடாதே 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்த வீட்டுல இன்னைக்குதான் திங்கிறேன் என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க விருந்தாளிகளா வந்துட்டாங்க கொண்டு எங்க வீட்டுல சமயக்காரன் கிடையாது எல்லாம் எங்க அப்பா தான் பெரியவங்க முன்னாடி இப்படி பேசாத சொல்லிருக்கல கல்யாணம் முடியல என்ன போடுப்பா வேணுங்கறத கேட்டு சாப்பிடுங்க எனக்கு சாப்பிடுற மட்டும் யாராவது பேசினா கோபம் வந்துடும்
பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நாங்க வந்துக்கறோம். அப்படி ஒரு கிழங்கா? என்னடா கொஞ்சமா வந்துடுங்க, ஒப்ப சொட்டா ஊத்த மறுபொழுது நீ எனக்கு தெரியாம மறுபடியும் நீ முழக போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க, ஒரு சித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா போகும். எனக்கு வாய் வயிறு எல்லாம் எரியுது, உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. நான் தானே தப்பு பண்ணேன், நானே அவருக்கு பாயசம் போடுறேன். போடு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் சித்திக்குது. ஓகேவா? எப்படி நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல, அது வந்து சம்மந்தி என்ன சாம்பாரே முடிக்கலையே. அவர் திருப்பி சாப்பிட கூடாதுங்க, அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாளி வச்சு தம்பி வந்து எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக சும்மாரா? செல்லமா வளர்த்துட்ட ஒரே ஒரு பையனாச்சு, எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி, இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை, சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க, அதுக்கு பேசவே நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அயோக்கியப்ப சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் உன் தோட்டம், என் வீடு என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வர என்னங்க? சொன்னா நம்ப மாட்டிய, சத்தியமா நம்ப மாட்டிய. போனதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாமோ எங்க ஒண்ணு இல்ல. வீரப்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கிறீங்களே? வந்தாச்சு. என்ன ஆ
பாட்டுக்கு நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்க. அப்ப பொண்ணு இல்ல அவ்வளவுதான். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே பெரியவரே வாடா பெரியவரே என்ன வாழ பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் உடலையாடா உருவ பாத்தீங்க என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிழிக்கிறேன்டா படுமாவே வாராசமா ஓட்டுல உன்னையும் கவனிக்கிறேன். பெரியவரு என்னங்க தம்பி போடா நான் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். நாங்கள் அங்கிள். என்னங்க? நாங்கள் அங்கிள். அப்படின்னா? அதாவது நாங்க மூணு பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷ அதுக்கு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களேன் உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா மாமா. நீங்களே என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடு மாமா. நான் சின்ன மாமா. அப்போ சாப்பு கடை பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு அவருக்கு ஜெயபாலன் தான் பேரு. உங்களை பாக்கணுங்கிறதுக்காகவே எங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கியிருக்காரு. ஆப்பிரிக்கா? அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில நாலஞ்சு காடே இருக்கு. ஆனையெல்லாம் அங்கேதான் பிடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது? அந்த ஆணை நிறைய சிகரெட் பிடிக்கும். எங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுலதான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு பெரியவருக்கு நாலஞ்சு வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு பத்து விரல் பத்தாதுங்க, முப்பது விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரிய நிறுத்தி விட்டேன். இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிர விழாது எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான் ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்காரன் ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணும் உங்க பையனை விரும்புறான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர் அதாவது பொண்ணோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கா? ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். மூணு பேர்ல யார கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக் வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு பத்தாயிரம் உங்களால முடியாதா? என்ன இருபதனாயிரம் நகையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நகை. அப்படி அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல ஒண்ணு ரெண்ட கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்கதான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலியா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க ஓபனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இத விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா வர்றோம் 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 வர்றோம். பையனை பார்க்கலையே? என்ன பார்த்தா போதும். பையனை பார்க்க வேண்டாம் வர்றோம்.